ஃபேஸ்புக் பார்த்தனா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஓகேவா, என்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கன்னா, $25 ஏர்ன் பண்ணாலே ஃபேஸ்புக்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்ன சார் சொல்கிறீங்க, இது புதுசாக இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, $100 ரீச் பண்ணால் தான் நம்மளோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு $100 வரணும். $100 அதுலேருந்து அதுக்கப்புறமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறும். ஆனால் ஃபேஸ்புக்கில் வெறும் $25 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸில் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் ஆட்ஸில் பண்ணியிருந்தாலும், இல்லை போனஸில் பண்ணியிருந்தாலும் சரி, பட் நீங்கள் எதில் வேணாலுமே சரி, வெறும் $25 ஓகேவா, ஒரு மந்த்துக்கு நீங்கள் $25 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அது $25 வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். பட் $25 ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா, பட் இதுக்கு என்னென்ன சேவை அப்படிங்கிறீங்கன்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ஐஎஃப்சி கோடும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலே நம்ம வந்து $25 வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா. அதில் ஒரு சில மூணு ஆப்ஷன் இருக்குது, அந்த மூணு ஆப்ஷன் என்னென்ன, அது என்னென்ன பர்பஸுக்காகன்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. அது நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, பேஜாக இருந்தாலும் சரி, பட் நான் இப்போ பண்ணுறதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் ஓகேவா. இப்போ என்னோடய லோகோ கிளிக் பண்ணி என்னோடய ப்ரொஃபைல் லாகின்க்காக ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு என்னோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி வரும், இல்லை ஷி டாஸ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. ஷி டாஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஹோம் பேஜில் கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பேஓட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஓட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. பேஓட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் மேலே ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இந்த பேஓட் மெத்தடில் அங்கே இருக்கு பாருங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இதில் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ஓகேவா. இது வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கு உங்களுக்கு ஓகேவா. புதுசாக பண்ணுறவங்களுக்கும் இது நம்ம இதுதான் வரும். பட் நீங்கள் பேஓட்டில் போகணும், நீங்கள் ஸ்டார் இது வந்து நீங்கள் எனேபிள் ஆகிடுச்சு, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி வரும் ஓகேவா, அப்போ பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து அந்த மூணு இது ஓகேவா. இந்த மூணு ஸ்டெப்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மூணு ஸ்டெப்ஸ் என்னென்ன இது, அந்த என்ன பர்பஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் ஓகேவா. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஏர்னிங் த மினிமம் ஒன்லி ஃபார் 25 USD அண்ட் கெட் பேடு யுவர் த லோக்கல் கரன்சி, டேக் த 2-3 days ஃபார் த மணி ரீச் யுவர் அக்கௌண்ட் 1 cent ஓகேவா. என்ன அப்படின்னா, $25 நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த்தோட இது $25 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா. அதுவே கீழே ரைட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஓகேவா. அதில் என்னென்ன அப்படின்னா, ஏர்ன் எ மணி மினிமம் $100 கெட் பேய்டு த 7-10 days த மணி ரீச் யுவர் அக்கௌண்ட் ஒன்ஸ் ஓகேவா. ரைட் ட்ரான்ஸ்ஃபர் யூ த யூஎஸ்டி ஹையர் ஃபீஸஸ் ஓகேவா. என்ன அப்படின்னா, ரைட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா $100 உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணும் ஓகேவா. நம்மளுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக பேஜ் இருந்தாலும் சரி, இப்போ தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா $25 உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஓகேவா, ரீல்ஸ்லையோ இல்லை கண்டென்ட் வீடியோலையோ ஏன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து அது இதுவாகிடும். பட் இதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா $100 ரீச் ஆனால் தான் உங்களுடைய இதுக்கு வரும் ஓகேவா. அதுவே லிங்க் பேபால் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் $100 ரீச் ஆனால் தான் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஓகேவா. சரி, இப்போ நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. $25 வந்தால் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா அப்படின்னா எனக்கு இங்கே கீழே வரும் ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன கேட்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ட்ரி, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது நம்மளுடைய கரன்சி, என்ன கரன்சியில் நமக்கு இந்தியன் மணி கரன்சி ஆனால் INR ஓகேவா. அடுத்தது உங்களுடைய லீகல் ஃபஸ்ட் நேமு, அடுத்தது மிடில் நேமு, லீகல் லாஸ்ட் நேமு, ஐஎஃப்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இப்போ இதில் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கக்கூடியது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் மட்டும் நான் லிங்க் பண்ண முடியலன்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. என்ன அப்படின்னா, உங்களுடைய லீகல் நேம் இருக்குல்ல அதில் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் இது பண்ணணும் ஓகேவா. இப்போ உங்களுடைய இனிஷியல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அப்பா பேர் சேர்ந்து இருந்தாலும் சரி ஓகேவா. பட் நீங்கள் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம்னு இருக்குல்ல, லீகல் ஃபஸ்ட் நேம் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க ஓகேவா. உங்களுடைய நேம் வந்து அதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே மிடில் நேம்னு இருக்கு பாருங்க, அது வந்து ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு ஒரு மூணு நேம் வர மாதிரி ஓகேவா, இப்போ அருள் பிரகாசம் அண்ட் ஏ அப்படின்னு இருக்குன்னா, அருள் பிரகாசம் அவங்க அப்பாவுடைய அறிமுகம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அருள் பிரகாசன்றது வந்து தனியாக ஸ்பேஸ் வருது அப்படின்னா மேலே அருள், அடுத்து பிரகாசம், கீழே வந்து அவங்க அப்பா இன்சியல், அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நேம் அவங்க அப்பா இன்சியல் மட்டும்தான் இருக்கும். இப்போ அருள் அண்ட் ஏ மட்டும் இருக்குன்னா அப்போ மேலே லா ஃபஸ்ட் நேமில் வந்து அருள்னு போட்டணும். அங்கே லாஸ்ட் நேம்னு இருக்குல்ல, லீகல் த லாஸ்ட் நேம், அதில் வந்து அவங்க அப்பாவோட இன்சியல் பண்ணணும் ஓகேவா. பட் நல்லா தெரிஞ்சுங்க, பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேவா. லீகல் ஃபஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய நேமு,
லீகல் லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய இனிஷியல் அதை மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஐஎஃப்சி கோடு வந்து அதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக பார்த்துட்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ன லிங்க் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இங்கே லிங்க் ஆனது வந்து காமிச்சிடும். ஓகேவா? பட் இது நீங்கள் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங் மணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 days இல்லை 7 days கழிச்சு தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.